முழங்கால் ஒருத்தும் மொழிகள் பிரச்சனையே அல்ல உடலில் மூட்டுக்கல்லில் இருக்கும் அனைத்து இடங்களிலும் சத்தம் வரலாம் என்றாலும் முழங்காலில் இது பொதுவானது சில நேரங்களில் முழங்கால்களில் வெடிப்புடன் வலியை உணர்ந்தால் அது கீழ்வாதம் போன்ற ஏதேனும் ஒன்றின் அறிகுறியாக இருக்கலாம் நடக்கும் போதும் நிற்கும் போதும் படிக்கட்டுகளில் ஏறும் போதும் வரும் இந்த சத்தம் மருத்துவமனையில் டஸ் என்று அழைக்கப்படுகின்றது இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படியான காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம் முழங்காலில் கிளிக் சத்தம் வயதானவர்களை மட்டும் அல்ல இளம் வயதினரையும் பாதிக்கின்றது இது போன்ற சந்தர்ப்பங்களில் மூட்டு இடைவெளியில் சிலோயில் திரவம் என்று அழைக்கப்படும் மசகு திரவத்தில் காற்று ஊடுருவி சிறிய குமிழ்களை உருவாக்கும் போது சத்தம் ஏற்படலாம் முழங்காலை வளைக்கும் போது அல்லது நீட்டும் போது இந்த குமிழ்கள் வெடித்து உருத்தும் அல்லது வெடிக்கும் மொழியை உண்டு செய்யும் அது வழியை ஏற்படுத்தாது மற்றும் பாதிப்பில்லாதது இது சாதாரணமானது அனைவருக்கும் அவ்வப்போது நடக்கும் முழங்காலில் தசை நான்களில் ஏற்படும் குறைபாடு கூட முழங்கால் அலர்ச்சி எனப்படும் முழங்கால் வளைந்திருப்பதால் மூட்டு விழிப்புகளில் அவற்றை பிடிக்கும் நிலையில் இவை உண்டாகும் இது இலியோடிபியல் தசைநான் அழற்சி என்று சொல்லப்படுகின்றது இந்த தசை இடுப்பிலிருந்து முழங்காலுக்கு கீழ் இயங்கும் தசைநான் அலர்ச்சி இங்கு வீக்கம் ஏற்படும் போது முழங்கால் முன்னும் பின்னுமாக வளைந்தால் அது தொடையில் முனையில் சிக்கி சத்தம் ஒன்று செய்கின்றது இது தோளுக்கு நடக்கும் போது முழங்காலை நகர்த்தும் போதும் அடிக்கடி உணரலாம் நடக்கும் போது படிக்கட்டிகளில் ஏறும் போது குனிந்து நிமிரும் போது முழங்காலில் வரக்கூடிய உறுத்தல் வலி கிளிக் சத்தம் கவலைப்பட வேண்டியது அல்ல ஆனால் அதனோடு வலி விருதால் நீங்கள் மருத்துவரை சந்திப்பது நல்லது தீவிரமான முழங்கால் காயத்தை தடுக்க இவை உதவும் இது வழியாக இல்லாத நிலையிலும் இதை சரிபார்ப்பது அதிகப்படியான காயம் அல்லது கீழ்வாதத்தின் ஆரம்ப அறிகுறியை அறிந்து தவிர்க்க உதவும் மேலும் உடல் இதை குறைப்பது காலணிகளை மாற்றுதல் முழங்கால்களை வலுப்படுத்தும் பயிற்சிகள் போன்றவை இந்த நிலையை நிர்வகிக்க உதவும்